அனைவருக்கும் வணக்கம். குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் 22/4/2023 முதல் மீனராசியிலிருந்து மேசராசிக்குள் சஞ்சாரம் செய்கிறார். குழந்தை பாக்கியம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியினால் கிடைக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக குழந்தை என்பது ஒரு வரப்பிரசாதமாகும். சிலருக்கு உடல் ரீதியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமலும் ஏதாவது சில பல காரணங்களால் குழந்தை பாக்கியம் என்பது தள்ளிப்போய்கொண்டே இருக்கலாம். தனக்கு எப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற எண்ணங்களும் ஏக்கங்களும் சிலருக்கு மிக அதிகமாக இருக்கலாம். அப்பேற்பட்டவர்களில் மேற்சொல்ல உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருள் கடாட்சத்தினால் விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அந்த வகையில் குரு பகவானுடைய பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ள முதன்மையான ராசி மேசராசியாகும். மேசராசிக்காரர்களுக்கு புத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது ஜென்ம ராசிக்குள் தாய்மைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடன் சேர்ந்து குருச்சந்திர யோகமைப்பில் வலிமையாக இருப்பதும் உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் சூரியன், பிறப்பு காலக குரு, சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுடனும் குரு பகவான் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். அந்த வகையில் மேசராசிக்காரர்களுக்கு புத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களது ஜென்மராசிக்குள் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது புத்திரஸ்தானத்தை மிக வலிமையுடன் பார்வை செய்ய போவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருள் கடாட்சத்தினால் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி மிதுன ராசியாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து கர்மங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய சனி பகவான் விடுபட்டிருப்பதும் இதுவரை உங்களது புத்திரஸ்தானத்தை பார்வையிட்டு கொண்டிருந்த சனி பகவானுடைய பார்வை உங்களது புத்திரஸ்தானத்தை விட்டு அகன்றிருப்பதும் இந்த அக்டோபர் மாதம் உங்களது புத்திரஸ்தானத்தை விட்டு கேது பகவான் விலகப் போவதும் குரு பகவான் உங்களது 11ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாகி அங்கிருந்து தன்னுடைய சுப பார்வையான 7ஆம் பார்வையாக உங்களது புத்திரஸ்தானத்தை மிக வலிமையுடன் பார்வை செய்யப் போவதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இதுவரை குழந்தை என்ற கனவு சில மிதுனராசிக்காரர்களுக்கு தவறி போய்கொண்டே இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் குழந்தை என்ற கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக அதிகம். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய மேசராசிக்குள் மருத்துவத்தில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவோடு குரு பகவான் சேருவதும் அங்கிருந்து உங்களது புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் உடல் ரீதியாக சில பல காரணங்களால் குழந்தை பிறப்பு தள்ளிப்போய்கொண்டே இருந்த சில மிதுனராசிக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் மருத்துவத்தின் உதவியின் பேரில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி சிம்ம ராசியாகும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும் அங்கிருந்து உங்களது 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்ப்பது நல்லதொரு சிறப்பம்சமாகும். ஏனென்றால் குழந்தைக்கு காரக கிரகமும் உங்களது புத்திரஸ்தானாதிபதியும் என்ற இரண்டு உயர்ந்த பொறுப்பை வைக்கக்கூடிய குரு பகவானே உங்களது புத்திரஸ்தானத்தை பார்ப்பது நல்லதொரு சிறப்பம்சமான பலன்களாகும். அது மட்டுமல்லாமல் கருமங்களை இயக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களது ஜென்மராசியின் மேல் பதிவதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். அதனால் இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் விரைவில் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ள இன்னொரு ராசி தனுசு ராசியாகும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை 7.5 சனியிலிருந்து நீங்கள் முற்றாக விலகியிருப்பதும் குரு பகவான் உங்களது புத்திர ஸ்தானத்திலேயே வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும் நல்லதொரு சிறப்பம்சமாகும். ஏனென்றால் உங்களது ஜென்ம ராசியாதிபதியும் குரு பகவான், அவரே புத்திர பிராப்திக்கு காரக கிரகமாகவும் இருப்பதும் உங்களது புத்திரஸ்தானத்தில் வலிமை பெற்று அமரப்போவதும் உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் அங்கே செவ்வாய் பகவான் பலமாக அமர்ந்து அவருடன் குரு பகவான் சேரும் பொழுது விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதனால் வரை சில பல காரணங்களால் குழந்தை பிறப்பு தவறி போய்கொண்டே இருந்த சில தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய அமைப்புகள் மிக அதிகம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை
இதுவரை உங்களது ஜென்மத்திலிருந்த குரு பகவான் உங்களது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாக இருப்பது குடும்பத்தை விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும். 9 நவகிரகங்களிலேயே மிகவும் சுபத்துவமான கிரகமான குரு பகவான் உங்களது குடும்பஸ்தானத்தில் வலிமை பெற்று அமர்ந்து பரிபூர்ண குரு கடாட்சத்துடன் இருப்பதும் உங்களது 6 இடமான நோய்ஸ்தானத்தை சுபகிரகமான குரு பகவான் பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு சில தடைகளாக இருந்த சில தொந்தரவுகள், சில கொழுப்பு சம்பந்தப்பட்ட கட்டிகள், நீர் சம்பந்தப்பட்ட கட்டிகள் குரு பகவானுடைய கடைக்கண் பார்வையினால் நீங்கி விரைவில் இதுவரை குழந்தை பேர் இல்லாத சில மீனராசிக்காரர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். பொதுவாக மேற்சொன்ன 5 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் மிக சாதகமாக அமரப்போவது நல்லதொரு சிறப்பம்சமாகும். இதுவரை ஏதாவது சில பல காரணங்களால் குழந்தை என்ற கனவு தவறிப்போய்கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியில் மேற்சொன்ன 5 ராசிக்காரர்களுக்கும் புத்திர காரக கிரகமான குரு பகவான் வலிமை பெற்று அமர்வதும் உங்களது பிறப்பு காலக ஜாதகத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் இது போன்ற காரக முக்கிய கிரகங்கள் வலிமை பெற்று அமரும் பட்சத்தில் உங்களுக்கு சரியான தசாபுத்திகளும் நடைபெறும் பட்சத்தில் விரைவில் உங்களுக்கு குரு பகவானுடைய கடாட்சத்தினால் இதுவரை குழந்தை என்ற கனவு நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். இந்த குரு பகவானுடைய கடாட்சத்தால் விரைவில் குழந்தை செல்வம் மேற்சொன்ன 5 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குழந்தை செல்வத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்கள், நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் உங்கள் வீட்டருகில் வாராகி அம்மன் திருக்கோவில் இருந்தால் வாராகி அம்மன் திருக்கோவிலுக்கு அவசியம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சென்று அங்கே வாராகி அம்மனுக்கு மரவள்ளி கிழங்கை பிரசாதமாக படைத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து ஒரே கோரிக்கையாக குழந்தை செல்வம் வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை அம்பாள் முன் சமர்ப்பித்து மனதார வேண்டி வாருங்கள். கிரக பலன்களால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்களும் உடல் ரீதியாக குழந்தை பிறப்புக்கு தடையாக இருக்கக்கூடிய சில பல காரணங்களும் வாராகி அம்மனுடைய அருள் கிருபையினால் நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் வாராகி அம்மனுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யுங்கள், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். குழந்தை என்ற கனவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அம்பாளுடைய அருள் கிருபையினால் உங்களுக்கு உண்டாகும். நன்றி, வணக்கம்.